வணக்கம். காயத்ரி ரகவன் பாஜகலேருந்து அடிப்படை உறுப்பினர் பொறுப்புலேருந்து வெளியேறினேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா விடிய காலையில் 2-4 ட்வீட் போட்டிருக்காங்க. இந்த மணி இந்த நிமிஷத்துக்கு வந்து அவங்க தூங்காமல் ட்வீட் போடுற அளவுக்கு அப்படி முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடிஞ்சா அண்ணாமலை வந்து காயத்ரி ரகராமனை கட்சியை விட்டு நீக்கிறதுக்கான ஒரு எல்லா ஏற்பாடுகளுமே நடந்து முடிஞ்சிருச்சு. அப்படி என்ன காயத்ரி ரகராமன் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காயத்ரி ரகராமன் ஏற்கனவே பார்த்திங்கன்னா திருச்சி சூர்யாவுக்கும் டெய்ஸிக்குமே வந்து ஒரு பிரச்சனை காரசாரமாக ஓடிச்சு. அந்ததோட வீடியோ ஆடியோ வந்து என்ன செஞ்சாங்க, இவங்க ட்விட்டரில் வந்து பதிவேற்றம் பண்ணியிருந்தாங்க. இது பாஜக தலைமைக்கு சுத்தமாகவே பிடிக்கல. காயத்ரி ரகராமன் நேரடியாக வந்து அண்ணாமலைட்ட இது சம்பந்தமாக பேசியிருக்கலாம். பாஜகவில் வந்து பெண்களுக்கு எந்த விதமான ஒரு சுதந்திரமும் கிடையாது, பெண்கள் வந்து அடிமை பொருளாக போகப் பொருளாக பார்க்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ட்வீட் போட்டிருந்தாங்க. இதில் வந்து குறிப்பாக பார்த்திங்கன்னா திருச்சி சூர்யா வந்து சில்பர் செல், திமுகவோட சில்பர் செல், அவர் பாஜகவை அழிக்கிறதுக்காக திமுகவிலேருந்து வந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் இல்லை, பெண்களை வந்து கண்ணியமாக நடத்துகிறதே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது அண்ணாமலைக்கு வந்து பயங்கர டென்ஷன். பாஜக மேல்நிலையத்தில் கலந்து ஆலோசித்து என்ன செஞ்சாங்க, திருச்சி சிவாவையும் காயத்ரி ரகராமனையும் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க, டெய்ஸி ராணியை கூட சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அடிப்படை உறுப்பினர்லேருந்து திருச்சி சூர்யாவும் விலகிட்டார். இப்போ வந்து காயத்ரி ரகராமனும் அடிப்படை உறுப்பினர்லேருந்து அவங்களும் விலகிட்டாங்க, பாஜகவில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த விடிய காலையில் காயத்ரி ரகராமன் எப்படி வந்து ட்வீட் போட்டாங்க, இந்த டைமத்தில் தூங்கிட்டு இருக்கணுமே, விடிஞ்சால் வந்து அண்ணாமலை தன்னை வந்து கட்சியிலேருந்து நீக்கிடுவார் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்ச பிறகு தான் அவங்க அந்த ட்வீட் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. எல் முருகன் அமைச்சர், மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மூலமாக காயத்ரி ரகராமனுக்கு இந்த தகவல் போயிருக்கு. இந்த தகவலின் அடிப்படையில் அவங்க இந்த பாஜகலேருந்து விலகிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா எல் முருகன் கட்சியில் இருக்க சீனியர்கள் நிறைய தலைவர்கள் வந்து பாஜகவோட மாநில தலைவராகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில் அண்ணாமலை இப்போதைக்கு அண்ணாமலையை மாற்றுறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அண்ணாமலைக்கு வந்த பிறகு அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு. பாஜகவோட வளர்ச்சியும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக போயிட்டுருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில் அண்ணாமலை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி நட்டா சொல்லியிருந்தார். தமிழகத்தில் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தபோது பார்த்திங்கன்னா அவர் நட்டா வந்து சொல்லியிருந்தார். இதனால் பார்த்திங்கன்னா எல்லாருமே கொதிப்பாயிட்டாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் அண்ணாமலை இருப்பார் அப்படின்னு யோசித்தாலும், 2026 வரைக்குமே சட்டமன்ற தேர்தல் வரைக்குமே அண்ணாமலை வந்து பாஜக மாநில தலைவராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி காயத்ரி ரகராமனுக்கும் சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி காயத்ரி ரகராமன் கட்சியை விட்டு அடிப்படை உறுப்பினர்லேருந்து விலகி வேறு எந்த கட்சியிலையும் சேராமல் அண்ணாமலையை மட்டும் டார்கெட் பண்ணி பேசணும் அப்படிங்கிறதுலையும் கூறிய சீனியர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. பாஜக எந்த விதத்திலையும் தரம் தாழ்த்தி பேசவே கூடாது, அண்ணாமலையை மட்டும் குறி வச்சு தாக்கி பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் அவங்க வந்து ட்வீட் போட்டதில் கூட வார் ரூமில் வந்து அண்ணாமலை வச்சுருக்க வார் ரூமில் தனிப்பட்ட முறையில் என்னை வந்து தாக்கி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை, பெண்களை வந்து கண்காணிக்கிறாங்க, பாஜகவில் இருக்க பெண்களை வந்து ஐடி விங் மூலமாக வந்து கண்காணித்து அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை திரட்டிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து பெண்களை வந்து நடத்துகிற முறை தவறு அப்படிங்கிற மாதிரி காயத்ரி ரகராமன் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து இனிமேல் இந்த நாடாளுமன்ற தேர்தல் வரைக்குமே பாஜகவில் வந்து காயத்ரி ரகராமன் வெளியே இருந்து அண்ணாமலை மட்டும் கார்னர் பண்ணி பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சீனியர்கள் கொடுத்த அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ரெண்டாவது மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாமகவை கடுமையாக விமர்சனம் பண்ணி முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசியிருந்தார். இதுக்கு இன்றைக்கி பாமகவை சேர்ந்த வழக்கறிஞர் பாலு வந்து செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்கார். புதுச்சேரியில் அன்புமணி ராமதாஸ் என்ன சொன்னார், இப்போ வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு விமர்சனங்கள் அதிகமாக இருக்குது, அதிமுக வந்து நாளாக பிளவுபட்டு கிடக்குது, இதை பயன்படுத்தி நம்ம வந்து பாமக வளர்ச்சி அடை செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் பேசியிருக்கார். இதில் எந்த விதமான தப்புமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். தாண்டி பார்த்திங்கன்னா அதிமுக உட்கட்சி பிரச்சனையெல்லாம் மாட்டிகிட்டு சிக்கிட்டு கிடக்குது, இதில் வந்து நம்ம தலையிட முடியாது, இந்த மாதிரி சமயங்களை பயன்படுத்தி பாமக வளரணும் வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஜெயக்குமார் என்ன கருத்து சொல்லியிருக்காரு, நாங்கள் தான் பாமகவுக்கு வாய்ப்பு கொடுத்தோம், திமுகனால தான் பாமகங்கிற ஒரு கட்சியை அங்கீகாரம் பெற்றுது அப்படி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். மணி ராமதாஸ் எம்பி ஆகுறதுக்கு நாங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதிமுக பாமகவோட உடன்படிக்கையின்படி பார்த்திங்கன்னா எம்பி சீட்டு பாமக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கொடுத்துருக்குறாங்க. பாமகவில் வந்து யாருக்கு எம்பி சீட்டு கொடுக்கணுங்கிறத பாமக கட்சி தான் முடிவு பண்ணும், அதை அன்புமணிக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இதில் வந்து யாருமே வந்து குறை சொல்லவே முடியாது. 1998 வந்து ஜெயலலிதா வந்து நேரடியாக பாமகவுக்கு வந்து தேடி அன்பு ராமதாஸை தேடி வந்து
அவங்க வந்து தேர்தல் உடன்படிக்கை பண்ணாங்க, நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சாங்க. அப்படி தான் சூழ்நிலையிலே போயிட்டு இருந்தது. இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து அதிமுக தான் வந்து பாமகவுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தது அப்படின்னு பேசுகிறது வந்து அநாகரிகமாக படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல நேரங்களில் பாமகனால தான் அதிமுக வெற்றி பெற்றது. இப்போ கூட எடப்பாடி பழனிசாமி இப்போ 5.5 வருஷம் ஆட்சி செய்கிறதுக்குமே பாமகவோட கூட்டணி வச்சது தான். பாமக சப்போர்ட் இல்லாமல் அதனால் கூட்டணியில் தொடர்ந்துருக்கவே முடியாது, முதலமைச்சராக தொடர்ந்துருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி பாலு பேசியிருந்தார். அதை தாண்டி ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், ஜெயக்குமார் இப்படி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாருன்னா அவருக்கு நாங்களும் பதிலடி கொடுக்க வேண்டி வரும் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தியிருந்தார். சரி, இவங்க சண்டை வந்து ஜெயக்குமாருக்கும் பாலுக்கும் இப்போ சண்டை மாறிட்டு இருக்கு. ரெண்டு பேருமே வந்து மாற்றி மாற்றி பேச போகிறாங்க அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது. நாளைக்கு அதிமுக பொதுக்குழு வழக்கம் விசாரணைக்கு வருது. ஒரு சைடு பாமகவை கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு ஜெயக்குமார், இதுக்கு வந்து வழக்கறிஞர் பாலு வந்து பதிலடி கொடுத்துருக்கிறாரு. ஜெயக்குமாருக்கு இன்னும் தெளிவான பதிலடிகளை பாமகவிலேருந்து நிறைய வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.